கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து இறந்தோரின் பட்டியல் 60 நெருங்கி தாண்டி போய்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு செய்தி திடுக்கிட வச்சிருக்கேங்க. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த ஒரு நோயாளி ஐசியு வார்டில் இருந்து காணாம போயிட்டார். எப்படி ஒரு நோயாளி காணாம போக முடியும், அதுவும் ஹாஸ்பிட்டல்ல ஐசியு வார்டில் இருந்து காணாம போக முடியும்? திக்கெட்டும் திசையிட்டும் தேடினாங்க. சம்பந்தப்பட்ட மனிதருடைய குடும்பத்தார் எல்லா பக்கமும் போய் தேடி பார்த்துருக்காங்க. விஷயம் என்னன்னா, ஹாஸ்பிட்டலுடைய பின்வாசல் வழியா தப்பித்து ஓடி மறுபடியும் அந்த பாக்கெட் சாராயத்தை எடுத்து குடிச்சு இப்ப அவர் செத்தே போயிட்டாருங்க. இந்த செய்தியை சொல்லும் போது எனக்கு நடுங்குது. ஏற்கனவே கொடிய மெத்தனால் கலந்த உயிர் அப்படி உருக்கக்கூடிய கொடிய நெஞ்சான அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு குடல் விந்து கண் அவிஞ்சி கிட்னி பழுதாகி அப்படியே ஹாஸ்பிட்டலில் துள்ள துடிக்க இன்டென்சிவ் கேர் யூனிட்ல ட்ரீட்மெண்ட்ல இருந்த ஒரு நோயாளி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நடுவில் கொஞ்சம் ரெக்கவர் ஆன உடனே மறுபடியும் போய் அதே பாய்சனை, அது பாக்கெட் சாராயன்னு சொல்லாதீங்க, அது பாய்சன், அந்த கொடிய கெமிக்கலை மறுபடியும் எடுத்து குடிச்சு செத்து போறானா? அப்ப எந்த அளவுக்கு இந்த சாராய வெறி மக்கள் மத்தியில் ஊறி இருக்குன்னு பாருங்க. அப்ப எல்லாரும் கேள்வி கேட்கறது உண்மைதானே? அப்ப திரும்ப திரும்ப இந்த நிர்வாகமும் இந்த அரசாங்கமும் சேர்ந்து எப்பேற்பட்ட ஒரு அலட்சியத்தில் ஒரு தலைமுறையவே சாராய அடிமைகளாக மாற்றியிருக்கிறோம்னு பாருங்க. ஒரு காலத்தில் சாதி அடிமைகள் இருந்தாங்க, உலகத்தில் இனவெறி அடிமைகள் இருந்தாங்க, நிறம் சார்ந்த அடிமைகள் இருந்தாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆட்சி செய்த இடத்துலலாம் காலனி அடிமைகள் இருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சாராய அடிமைகள் அதிகமாக இருக்கிறாங்க. ஐசியூ வார்டில் இருந்த ஒருத்தர் எப்படிங்க தப்பிச்சு போவான்? மாண்பு மிகு மதிப்பிற்குரிய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாரு, ட்ரீட்மெண்ட் முடிச்சு வீட்டுக்கு போனவங்க வீட்டுக்கு போன இடத்துல மறுபடியும் பாக்கெட் சாராயத்தை குடிச்சு மறுபடியும் வயிறு வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டல் வராங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னு மாண்பு மிகு அமைச்சரே சொல்றாரு. என்னங்க இது? இது 2024 ஒரு பக்கம் நிலாவுக்கு சந்திரனுக்கு சந்திராயன் அனுப்பிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் கள்ளக்குறிச்சியில 60 ரூபாய்க்கு ஒரு பாக்கெட் சாராயத்தை வித்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதுக்கு பேர் வளர்ச்சியா? இப்ப மக்கள் மத்தியில ஏன் இந்த சாராய வெறி இவ்வளவு பெருசாச்சு? ஏன் மக்களை வந்து மடை மாற்றி திசை மாற்றி நல்வழிப்படுத்துவதற்கு எதுவுமே இல்லையா? இவ்வளோ பெரிய நியூஸ் ஆகி, அதாவது அந்த பக்கத்தில் கள்ளக்குறிச்சி பக்கமாக போன ஒருத்தர் இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்தவர் லேசாக வயிறு வலிந்தோடன பயந்து போய் சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் போய் தானாக போய் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டார். ஒரு பயம், ஒரு நியூஸில் பார்த்தோன்னா நமக்கும் ஏதோ ஒரு ஆபத்து தரும் ஒரு பயம். அந்த அளவுக்கு இந்த நியூஸ் மூளை முடுக்கெல்லாம் போய் எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் காரை துப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலும் மறுபடியும் போய் இந்த பாக்கெட் சாராயத்தை குடிக்கிறாங்கன்னா அப்போ இதற்கு பேர் என்னங்க? ஏன் சாராய அடிமைகளை இந்த சமூகத்தில் உருவாக்கி அவர்களை நம்ம வந்து நடமாட விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? இப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பெடுத்துக்கிறது? ஆண்களும் பெண்களுமா? இறந்தவர்களினுடைய பட்டியல ஆண்கள் மட்டும் கிடையாது. சாராயம் யார் குடிச்சாலும் தப்புதான், ஆண்கள் குடிச்சாலும் தப்புதான், பெண்கள் குடிச்சாலும் தப்புதான். தயவு செய்து அதை நான் சாமினிஸ்டா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா கம்பேரிட்டிவ்லி மூளை மழுங்கி போன ஆம்பளைங்களை விட கொஞ்சமாவது குடும்ப பொறுப்பு, கொஞ்சமாவது பாசம், பிள்ளைகளை பத்தி ஒரு சின்ன சிந்தனையாவது பெண்களுக்கு இருக்கும். ஆனா அவங்களையும் மூளை செலவை செய்து அவங்களையும் இந்த பாக்கெட் சாராயத்தை இந்த குடிகார கணவர்கள் குடிக்க வச்சு அவங்களும் செத்து போயிட்டாங்களே, அந்த குழந்தைகளுக்கு என்னங்க வேணும்? 10 லட்சம் நிவாரணமா? அப்பா வேணுங்க, அம்மா வேணுங்க, ஒரு அரவணைப்பு வேணும். இந்த அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டா அந்த குழந்தைகளினுடைய படிப்பு செலவை கல்வி செலவை முழுக்க அரசாங்கமே பார்த்துக்கொண்டாங்க. என் கேள்வி, ஏற்கனவே அரசாங்க பள்ளிக்கூடத்தில் தான் அந்த குழந்தைங்க படிக்குதுங்க. பள்ளிக்கூடத்துக்கு ஒன்றும் ஃபீஸ் கட்ட தேவையில்லை. அவர்களுக்கு கல்வியும் கொடுத்து உணவும் கொடுத்து அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் இந்த தமிழ்நாடு கொடுத்து கொண்டு இருக்கிறது. நம்ம வரிப்பணத்தில் ஒரு முக்கியமான தொகை அடுத்த தலைமுறையினுடைய கல்விக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கல்வியை அரசாங்கம் கொடுத்துடலாம், அந்த புத்தகங்களை அந்த பள்ளிக்கூடம் கொடுத்துடலாம். அப்பா அம்மாவை யாருக்கு கொடுக்கறது? யாரு கொடுக்கறது? அப்பாவோட இடத்தை யார் நிரப்புறது? அப்போ ஏன் இப்பேற்பட்ட சாராய வெறி? நான் சொல்வேன், கொரோனா காலகட்டத்தை விட ஒரு மோசமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். விழிப்புணர்வு என்பது மருந்துக்கும் இல்லாத ஒரு மோசமான இருண்ட காலத்தில் நம்ம இருக்கிறோம். வெளியே தெரிந்தது கள்ளக்குறிச்சியிலிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போன நூற்றுக்கணக்கானவங்க தான், செத்து போனவங்க 60 சுச்சம் பேர் தான். வெளியே தெரியாமல் லட்சக்கணக்கில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 முக்கியமான அந்த ஒரு மாவட்டங்களிலும் இதை போன்ற ஒரு சாராய அடிமைகள் இருக்கிறார்கள். லாக்டவுன் காலத்தில் குடிக்காம இருந்தோம், அங்குன்றும் இங்குன்றதுமா இருந்தாங்க, ட்ரோனை பறக்கவிட்டு அவங்களையெல்லாம் கைது பண்ணாங்க. இப்ப திரும்பிய திசையெல்லாம் சாராய கடைகள் இருக்கு. அந்த சாராய கடையில 150 ரூபா கொடுத்து ஒரு குவார்டர் வாங்க முடியல. அதனால 60 ரூபாய்க்கு மலிவு விலையில பாய்சன் கிடைச்சாலும் பரவாயில்ல வாங்கி குடிக்கிற அளவிற்கு ஒரு மனிதன் வாழ்றனா அவன் மனிதனே கிடையாது, அவன் மூளை மழுங்கி போன ஒரு நோயாளி. அப்ப இந்த சம்பவம் கள்ளக்குறிச்சியோட முடிய போறது இல்லை. மற்ற இடங்களில் வெளியே தெரியாமல் இப்ப என்ன மெத்தனால் கொண்டு வந்தா மாட்டிக்கிறோமா? அப்ப இன்னொரு ரகசியம் எப்படி கொண்டு போறது?
ஃபார்முலாவை எப்படி மாத்துறது, கடைப்பொருளை ஒரு சரக்கு பொருளை எப்படி பதுக்கி கொண்டு போறதுன்னு இந்த நெட்வொர்க் அப்படியே இந்த பக்கம் வடக்குல மாத்திக்கிட்டோமா அப்படியே வா மேற்கு போகலாம் தெற்கு போகலாம் இப்படி திசையை மாட்டுவாங்களே தவிர அவங்க கடையை மூட போறதில்ல. ஏன் கடையை மூட போறதில்ல? சமூகத்தில் இதற்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு பொருளுக்கு சமூகத்தில் டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அதோடைய ப்ரொடக்ஷனை நம்ம நிறுத்தவே முடியாது. அப்போ இந்த சமூகத்தில் இந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்காமல் இருக்கணும்னா இந்த சாராய அடிமைகளை நம்ம திருத்தணும். தயவு செய்து டாப் ப்ரையாரிட்டியில் ஒரு போர்க்கால அடிப்படையில் இந்த சாராய வெறிப்பிடித்த தலைமுறையை காப்பாற்றலனா ஒரு போர் முடிந்த இரண்டாம் உலகம் போர் முடிந்த காலகட்டத்தில் அப்பா இல்லாத ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கணும். முதலாம் உலக போர் முடிந்த காலகட்டத்தில் குடும்பம் என்ற ஒரு அமைப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கணும். இப்போ ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு பஞ்சம் அழைக்க போவாங்க, அவங்க மனிதர்கள் இடம்பெறவில்லை, பசியும் தாகமும் இடம்பெயர்ந்தது. ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு அகதிகள் இடம்பெறுவார்கள், மனிதர்கள் இடம்பெறவில்லை, அவர்களின் வறுமையும் வாழ்க்கையும் இடம்பெயர்ந்தது. அதை போல நாம் நிற்கிற இந்த தலைமுறையில் அப்பாக்கள் இல்லாத தலைமுறை, அப்பா மக்கள் இல்லாத தலைமுறையை, பொறுப்புணர்ச்சி இல்லாத தலைமுறையா, நிறைய அனாதை குழந்தைகள் உருவாக்கும் தலைமுறையை நம்ம மாத்திடக்கூடாது. தயவு செய்து இந்த சாராய விஷயத்தில், இந்த சாராய வெறியிலிருந்து, நுகர்வு வெறியிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கான வேலைகளை இந்த அரசாங்கம் உடனே செய்யணும். இது என்னுடைய கருத்து. உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஐசியூ வார்டில் இருக்கக்கூடிய அந்த நோயாளிகளுக்கு தயவு செய்து போலீஸ் பந்தோபஸ்து போட்டாவது மறுபடியும் அவங்க போய் குடிச்சிடாம பாதுகாப்பு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதை குறித்து பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க. உங்கள் அத்துணைப்பிற்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி, வணக்கம்.